பால் சொல்றது ஆமா குண்டுனி சொல்றது நல்லது புறம் பேசுறது ஆமா பொய் சத்தியம் சொல்றது சுருக்கமாக சொல்ல போனா ராத்திரி கட்டின தாலியை விடிய கருக்கல அறுத்து விட்டுறது அறுத்து விட்டுறது இதுதான் அவங்களுக்கு பழக்கம் தொழில் தொழில் யான் சொன்னா அந்த அம்மா அம்மாருக்குடைய ஒரு பழக்கம் அதுக்குதான் ஆண்டவ அவங்க ஆயுசுகளை ரொம்ப நீளமா வச்சிருக்கான் ஆகையினால அப்பேர் கொஞ்சம் அந்த தாய்மார்களை போய் அம்மா நாலு பெரியம்மா மாறு வாங்க பள்ளியாசல்ல வந்து சாட்சி சொல்லுங்க பள்ளியாசலுக்கு அழைப்பு வந்துருச்சு அழைப்பு வந்துருச்சு வந்துருங்க வாங்க பள்ளியாசல்ல வந்து என்ன விதமாக விசுவத்தம்மா மார்க்கத்துக்கு ஹராமான பாதையில நடந்தா இது எங்க கண்ணால உங்களுக்கு அல்லாஹ் உங்களை காப்பாற்ற காப்பாற்றணும் ஆனாலும் உலகத்துல சொல்லுவாங்க பெண்ணுக்கு பெரம் பேச கூடாது ஆணுக்கு அவதூறு பேச கூடாது மண்ணுக்கு மிதிச்சு பெண்ணுக்கு பேசணும் சொல்லி இருக்காங்க மேல வானம் கீழே பூமி கீழே பூமி மட்டும் நம்ம இருக்கோம் இருக்கோம் அது மட்டும் அல்ல உங்களுடைய நிலைமையை பார்க்கும் போது காடு வாவாங்கு ஊடு போவாங்க இந்த நிலையில இருக்கீங்க ஆகையினால உண்மையே உண்மை என்று சொல்லுங்க சொல்லுங்க இந்த அம்மாள் மீது சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்லுகின்றீர்கள் அப்ப அந்த நாலு கிளைமாறு சொன்னார்கள் வானம் ஒண்ணு இடிஞ்சு விழுந்துறாரு பூமி கண்டு தாழ்ந்துறாரு தாழ்ந்து போயிறாரு நடுமத்தில் நம்ம அம்பிட்டு போய் மூத்தாயிர மாட்டோம் ஆயிர மாட்டோம் கண்ணுல கண்டதான் நாங்க சொல்ல வந்திருக்கோம் என்று ஒரு கிளவி சொல்லுகின்றார் இந்த விசுவத்தம்மாவுடைய வீட்டு மார்க்கமாக நாங்க எப்பவும் போவோம் வருவோம் எப்பவும் பார்த்தால் அவளுடைய வீட்டுல ஆண்களுடைய சொந்தடி ஒரே சிரிப்பு விளையாட்டு எவ்வளவோ அவளை எடுக்கிறோம் நாங்களும் எவ்வளவோ திருத்தி பார்த்தோம் முடியல அவளை திருத்த முடியல ஆகவே இது எங்களுடைய காதால கண்ணால கண்ட விஷயம் என்று சொல்லும் போது ஊருக்கு பெரியவங்க சொன்னாங்க உங்களுடைய வார்த்தையை கொண்டுதான் இந்த அம்மாளுக்கு அம்மாளுக்கு நாங்க ஹுக்கும் கொடுக்க போகின்றோம் தீர்ப்பு வழங்க போகிறோம் என்று உடனே சொல்லுகின்றார்கள் நீங்க சொல்வது உண்மையாக இருந்தால் உங்களுக்கு கிரகமத்தை செய்வான் செய்வான் அப்படி இல்ல நிச்சயம் அதுக்குள்ள ஒரு நரகத்துக்கு நீங்க விரவா போயிருவீங்க என்று சொல்லி உடனே அந்த விசுவத்தம்மாவுக்கு சபூர் மார்க்கப்படி இந்த குற்றத்துக்குரிய தண்டனை அவர்களை கொண்டு போய் படுகுழியில் நட்டி கல்லால் அடித்து கொல்லுங்கள் என்று உத்தரவு கொடுத்திடுவார் அந்த ஊரில் உள்ள ஜமாத்தோர்களும் அந்த அம்மாள் மனதில எண்ணி எண்ணி அதே நேரத்தில் ஊருக்கு பெரியவங்க இது போல ஹுக்குமை கொடுத்ததும் உடனே தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள் கொலையாளிகள் கொலை செய்யப்பட்டவர்கள் கொண்டு போய் நிறுத்தி கல்லால் அடிக்கக்கூடியவர்கள் முறைப்படி குற்றவாளியை அழைத்து கொண்டு போகக்கூடிய தன்மையில் அவர்களுக்கு காலுக்கும் கையுக்கும் விலங்கு பூட்டி அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று விலங்கு கொண்டு வந்து விசுவத்தம்மாவுடைய விலங்குகள் மாற்றுவதற்காக வருகின்றார்கள் நெருங்கினார்கள் அதே நேரத்தில் விசுவத்தம்மா சொன்னார்கள் கொலையாளிகளே என்னை தொடாதீர்கள் அதாவது என்னை தொட்டு தாலி கட்டி என்னுடைய கணவர் இருக்கின்றார்களே அவர்கள் கூட என்னுடைய கரத்தை பிடித்ததில்லை அப்படி இருக்க அந்த நீங்கள் கொண்டு வந்திருக்க வேண்டிய அந்த விலங்கு என் கையில தாங்க நான் மாட்டிக்கொள்கிறேன் என்று விசுவத்து நாயகி அதைத்தான் கையில வாங்கி அவனுடைய கண்களால் பார்த்து கண்ணீர் விட்டாலும் என்ன சொல்லுகின்றார்களே ஆனால் ஆண்டவனே ரகமான் ஆகிய வல்லவனே கணங்காப்பு கருவளையிட்ட கையிலே எந்த கையிலே
ஆகி அவர் கண்கலங்கி அழுகின்றார். என்னை போலத்த பெண்கள் எல்லாம் கங்கணம் காப்பு தங்கத்தினால் பவுலினால் விழியினால் விதவிதமான காப்புகள் அணியக்கூடிய இந்த கையில இந்த சண்டாள காலீதனுடைய மோசத்தால் இரும்பு காப்பு அணியக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டு என்று அந்த அம்மாள் வேதனைப்பட்டு என்ன அந்த இரும்பு விலங்கை வாங்கி தன்னுடைய கையிலையும் காலிலையும் பூட்டி கொண்டார்கள். கொலையாளிகள் அழைத்து சென்றார்கள். படுகுழியிலே கொண்டு போய் நிகழ்த்தினார்கள். கேட்கின்றார்கள், அம்மா இசுவேத்தே, உங்களை நாங்கள் கல்லால் அடித்து கொல்ல போகின்ற இது உங்களுக்கு இறுதியான நேரம், கடைசி நேரம், உங்களுடைய விருப்பம் என்ன வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது இசுவேத்தம்மாவுடைய கண்களில் கண்ணீர் சிந்து சொல்லுகின்றார்கள், கொலையாளிகளை இந்த உலகத்தில் எனக்கு எந்த விதமாவது எண்ணமோ ஆசாபாசமோ கிடையாது, ஆனால் ஒன்றே ஒன்று, என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி என்னை கொண்டு வந்து நிறுத்தி கல்லால் அடித்து கொல்லும்படியாக செய்தானே அந்த ஆண்டவனை, அந்த இறைவனை ஒரு கணம் என்னுடைய மனமாற, என்னுடைய உளமாற அவனை நான் துதிக்கின்றேன், ஒழுகின்றேன், அதான் என்னுடைய கடைசி விருப்பம் என்று சொன்ன உடனே அந்த கொலையாளர்கள் அதற்கு சம்மதித்தார்கள். உடனே அந்த படுகொலையில் இருந்து கொண்டவருடைய கண்களில் கண்ணீர் சிந்த இறைவனை தானே வேண்டி புகழ்கின்றார்கள், ஆண்டவனே ராமமாகிய வல்லவனே, இந்த உலகத்தின் கண்ணில் உன்னை நான் ஒரு நிமிஷமாகிலும் மறவாத நாள் இல்லை, மறைபுகழ் இறையோனே, மன்றாடும் அடியார்கள் மனவாட்டம் பதற்றத்தோடும் மனதிலே பயத்தோடும் ஆண்டவனை தானே புகழ்ந்து வேண்டிக் கொள்கின்றார்கள். பாழும் நல்ல படுகூலிலே பரதவித்து நிற்கும்படி அதே பெரிய ஆதி பெரியோனே, முத்து முத்தாய் கண்ணி
என்னை கல்யாணம் முடித்து என்னுடைய கணவர் அந்நிய நாட்டிற்கு சென்றவர் மீண்டும் திரும்பி வருவதற்குள்ளாக அவர்களுடைய தீதாரை பார்ப்பதற்குள்ளாக இந்த படுகொலைக்கு என்னை ஆளாக்கி வைத்து விட்டாயே, நான் என்ன குற்றம் செய்தேன் இந்த உலகத்தில் என்று அந்த ரிசுவத்து நாயகி கண்ணீர் விட்டு அழுகின்றார். அதே நேரத்தில் இறைவன்பால் வேண்டிக் கொள்கின்றார்கள், ஆண்டவனே என்னை கல்லால் அடிக்க போகின்றார்கள், நான் மௌத்தாக போகின்றேன், என்னுடைய உயிர் பிரிய போகிறதே என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. அதற்காக நான் கண்ணீர் விட்டு அழவில்லை. நிரபராதியாகி என்னை எந்த விதமாவுடைய குற்றமும் செய்தறியாத என்னை கள்ளி என்று ஊரறிய உலகறிய நாடறிய நகரறிய என்னை படுகொலைக்கு ஆளாக்கி என்னை கொண்டு வந்து நிறுத்தி குற்றம் செய்தவள் என்று கொடியவள் என்று என்னை கல்லால் அடித்து கொல்ல போகின்றார்களே, அதை எண்ணும் போதுதான் என்னுடைய உள்ளங்கள் எல்லாம் பதறுகின்றது. ஆண்டவனே, அப்படி நான் ஏதாகிலும் குற்றம் குறைகளை செய்திருந்தால், அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் ஏதாகில் நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு, என்னை ரட்சித்து விடு. நீ மன்னிக்க கூடியவனு நீ, பிழை பொறுக்க கூடியவனு நீ, தௌபாவை ஏற்றுக்கொள்ள கூடியவனு நீ. ஆகவே அப்படி ஏதாக நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு. ஒன்னையன்றி இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று அந்த விசுவத்து நாயகி படுகொலையில் இறங்கினார்கள். இறங்கிய உடனே சுத்தி நின்று கொண்டு கற்களை கையில் எடுத்து எரிவதற்கு எத்தனிக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த அகில உலகத்தெல்லாம் படைத்து ஆளுகின்ற ரப்புல் ஆலமீன் ஆண்டவர் சொல்லுகின்றார், ஓ என்னுடைய அமரர்களை பார்த்தீர்களா உலகத்துல, என்னுடைய அடிமை என்னுடைய அடிமையாக இருக்க வேண்டிய அந்த விசுவத்து என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஒரு எவ்வளவு பெரிய தீங்கு ஏற்பட்டு விட்டது. ஆகையினால் அந்த பத்தினி தன்மையுடைய பெண்ணை காப்பாற்றக்கூடியது நம்முடைய பொறுப்பு. ஆகையினால் அவர்கள் மீது எந்த விதமாவுடைய ஒரு தூசியோ துரும்போ விழாதபடி பாதுகாத்து வாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றான். அதுபோல அமரர்கள் வந்து இறங்கி அவங்களுடைய குழியை சுத்தி மறைத்துக் கொண்டார்கள். இந்த கல்களை எரிய கொலையாளிகள் கற்களை கையில் எடுத்து விசுவத்தம்மாவை பார்த்து எரிந்தார்கள். எரியக்கூடிய அந்த கற்கள் அவங்களுடைய தலை மீது பட்டு உடைந்து சின்ன பின்னமாக சிதறி கிடப்பதை போன்று அவங்களுடைய கண்களுக்கு காட்சி அளிக்கின்றது. இதை கண்ட கொலையாளிகள் விசுவத்தை இறந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் திரும்பி விட்டார்கள். விசுவத்தம்மா மீது ஒரு தூசி திரும்ப கூட படாதபடி அல்லாஹ் பாதுகாத்து ஆகையினால அருமை பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, இதனுடைய ஒரு தன்மையை நாம் எண்ணி பார்க்கணும். ஆண்டவன் இந்த உலகத்துல எந்த முறையில் நல்லடியார்களை காப்பாற்றுகின்றான், எந்த முறையில் நல்லடியார்களுக்கு கிருபை செய்கின்றான் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்கணும். பத்தா பத்தினி தன்மையுடைய கற்புடைய அந்த விசுவத்து நாச்சியை, அந்த விசுவத்து என்று சொல்லக்கூடிய பெண்மணியை படுகொலையில வைத்து அல்லாஹ் பாதுகாத்து உலகத்தில் சொல்வார்கள், கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்று சொல்வார்கள். அதுபோல ஆண்டவனை நம்பி வாழ்ந்த, ஆண்டவனையே தியானித்து ஆண்டவனையே மறகாதபடி வாழ்ந்த அந்த விசுவத்தம்மா அல்ல நிச்சயமாக அல்லாஹ் காப்பாற்றி விட்டு பாதுகாத்துக் கொண்டார். இப்படி பாதுகாக்கப்பட்டவர்களாக படுகொலையிலே மூன்று நாள் நின்று கொண்டிருக்கிறார். அன்னம் இல்லாதபடி, தண்ணி இல்லாதபடி, எந்த விதமான ஊண்டில் இல்லாதபடி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் மிஸ்ர நாட்டுக்கு பக்கத்துல உண்டான அதன் நாட்டை சார்ந்த ஒரு அரபி வியாபாரி மிஸ்ர நாட்டில வந்து வியாபாரத்தை வித்து விட்டு அவசர அவசரமாக ஊருக்கு திரும்புகின்றார். திரும்பி வரக்கூடிய நேரம் அந்தி பொழுது. எந்த வழியாக? படுகொலை அந்த குலக்கரம் வழியாக
தன்னுடைய ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு வருகிறார் வருகின்ற அப்படி வரும்போது இந்த விசுவாசமாவுடைய படுகுழிக்கு பக்கமாக வந்த அவருடைய ஒட்டகமாக மெதுவா நடந்தது வேகமா வந்த ஒட்டகம் ரொம்ப மெதுவாக நடந்தது அரபி பார்த்தார் ஆனா சண்டாள பாவி பாவி ஒட்டகமே இதோ உயிரோட கொலக்களம் ஆமா கொலை செய்யக்கூடிய இடம் பேய்களும் பிசாசுகளும் மோகன பிசாசுகளும் உள்ள இடம் அது மட்டுமல்ல ஆமா கள்ளவாளிகள் உள்ள இடம் குடியிருக்கக்கூடிய இடம் என்று தன்னுடைய ஒட்டகத்தை ஓங்கி ஒரு அடி அடிச்சால் சவுக்கைய கொண்டு அடிச்ச உடனே நடந்த ஒட்டகம் உன்னுடைய தவக்கன்னு நாலு காலையும் பரப்புல போட்டு அப்படியே படுத்துருச்சு படுத்த உடனே அரபி பதறுதா பதறுதா ஆஹா மோசம் செஞ்சிருச்சு மோசம் வந்துருச்சு ஆபத்து அடுத்து வந்துருச்சு ஒட்டகத்துக்கும் ஆபத்து நம்மளுக்கும் பொருளுக்கும் ஆபத்து ஆமா உயிருக்கும் ஆபத்து ஆபத்து என்று அந்த அரபியார் ஆகக்கூடிய முன்ன போறாரு தாடிய பிடிக்கு பின்ன வராரு காலால எத்துது இந்த நிலையில அரபிக்கு ரொம்ப வலியத்தா போச்சு ஆமா அதே நேரத்தில் என்ன செய்வோம் என்று அவர்கள் தான் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவருடைய காதுக்கு என்ன கேட்கின்றதை ஆனால் நாயகி ஆண்டவனை தியானிக்க கூடிய அந்த இனிமையான குரல் அவருடைய காதல கேட்கின்றது இந்த அரபி சற்று கூர்மையாக கவனிக்கும் போது அதாவது பேய் பிசாசு சொன்னா பெரியவங்க சொல்லுவாங்க மூணு சத்தம் தானே போடணும்னு சொல்லுவாங்க மூணு சத்தம் தானே போடணும்னு சொல்லுவாங்க இது ரொம்ப சத்தம் போடுது வாயாம வந்துகிட்டு இருக்க சத்தம் அது மட்டுமல்ல இந்த குரலை கேட்கும் போது பெண்மணியினுடைய குரலை போல தெரிகிறது என்று அந்த அரபியாக கூட அந்த இடத்தை விட்டு தானே எழுந்திருத்து ஆளரவம் இல்லாத இடத்தில் அன்னங்கள் சத்தம் கேட்குதே சுத்தி சுத்தி ஓடிவாரார் சத்தவரும் திசையை நோக்கி சுத்தி சுத்தி ஓடிவாரா துணிச்ச வந்துருச்சு என்ன ஆனாலும் இதை பார்க்காம போறது எந்த எழுந்திருத்து இந்த பெண்ணுடைய குரல் போல தெரிகிறது மேற்க ஓடுறதும் கடைசியாக படுகுழியினுடைய பக்கமாக கற்கள் குமிந்து கிடப்பதை கண்டு அங்க வந்து பார்க்கும் பொழுது அந்த படுகுழிக்குள்ளாக 14 பக்கத்து நிலவு போல அழகான சூரத்தோடு விசுவத்தமாக நின்று கொண்டிருப்பதை கண்ட அந்த அரபியார் பக்கத்தில் சென்று கேட்கின்றாங்க அம்மா நீங்க யாரு உங்க பேர் இந்த படுகொலைக்கு வந்தவங்க யாரும் உயிரோட மீண்டது என்று சொல்ல அந்த அம்மாள் பேசுவதற்கு சக்தி இல்லாத தன்மையிலையும் ஜாதி செய்தார்கள் தண்ணீர் தாகம் என்று உடனே அரபியார் ஓடி சென்று தன்னுடைய ஒட்டகத்தில் வைத்திருந்த தண்ணியும் பேச்சம்பழத்தையும் உணர்ந்து கொடுத்தாங்க அந்த அம்மாள் தாகத்தை தீர்த்து நடந்த விவரத்தை ஆதியோட சொல்லி முடிச்சு சொல்லி முடித்தார்கள் அத்தனையும் கேட்ட இந்த அரபியார் சொல்லுகின்றார் அம்மா உண்மையில் நீங்கள் தான் பத்தினி பதிவிரதா தன்மையுடையவர்கள் அப்படி இருக்க போய்த்தான் இந்த உலகத்தில் எல்லா செல்வத்தையும் அப்படி இருப்பதனால உன்னை பிள்ளையை பூண்டு நான் பாதுகாக்கிறேன் மகளை பூண்டு நான் பாதுகாத்து என்று சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் அப்படியான இந்த படுகுழியை விட்டு மீட்டுங்கள் என்று சொல்ல அது போலவே அரபியார் விசுவத்தம்மாவை படுகுழியை விட்டு மீட்டி தன்னுடைய ஒட்டகத்தினுடைய பக்கமாக அழைத்து வந்ததும் அடுத்திருந்த ஒட்டகம் அப்படியே தடபடா கூடி எந்திரிச்சிருச்சு உடனே அரபியார் பார்த்த ரொம்ப சந்தோஷம் யாரி உள்ள ஒட்டகமே ஒன்னால் கிடைக்க பெரிய முடியாத ஒரு பெரும் பாக்கியத்தை அடைந்து விட்டேன் என்ற சந்தோஷத்துல ஒட்டகத்தையும் ஓட்டி கொண்டு விசுவத்தம்மாவை அழைத்து கொண்டு அவசரமாக தன்னுடைய நாட்டுக்கு வருகிறார் அப்படி வரும்போது பாருங்க இந்த அரபியாருக்கும் அரபியாருடைய மனைவிக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன அடிக்கடி சண்டை வரும் குடும்பத்தில் உள்ளது குடும்பத்தார அப்படி வரும்போது இந்த அரபியார் மனைவியை பயமுறுத்துவதற்காக வேண்டி சொல்லுவார்
அதாவது எப்பவுமே நீ என்கிட்ட சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்க உனக்கு பிள்ளை இல்ல அப்படி இருப்பதுனால என்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுன்னு சொன்னான். நான் போற இடத்துல நான் ஒரு கல்யாணத்தை ரெண்டா முடிச்சுக்கிட்டே வந்துருவேன் ரெண்டாவது சொல்லுவார். இது தன்னுடைய மனைவிய பயமுறுத்து சொல்லக்கூடிய சொல்லு சொல்லு. அப்படி இருக்க பாருங்க, அந்த அம்மா அன்னைய பாக்க கணவனா இருக்க வியாபாரத்துக்கு போனவங்க இன்னும் திரும்பலையா நேரம் ஆகிவிட்டது என்று வாசல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. விசுவத்தம்மாவும் அரபியாரும் வீட்டு பக்கமா நெருங்கிட்டாங்க. நெருங்கிய உடனே வரக்கூடிய ரெண்டு பேரையும் கண்டது அந்த அம்மாவுக்கு பெரிய புலி அடிச்சது போல இருந்துச்சு. அரபியாரு மனைவிக்கு ஆஹா ஆஹா, நம்முடைய கணவன் சொன்னது போல ஆமா நிறைவேற்றிட்டாரு. ரெண்டாவது கல்யாணத்தை புது மாப்பிள்ளை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அரபியாறு விசுவத்தம்மா வாச பக்கமாக அடுத்ததும் அந்த அம்மா சொல்றாங்க, எப்ப மரியாதை அழைக்க கூடிய வாரம் ஊடு போவாங்க புது பொண்ணை கூட்டிட்டா வாரியரு வாரியரு உங்க மக்கள் இல்லாத குறை நீக்க வந்த மகள் என்று சொன்ன உடனே அரபியாருடைய மனைவி ரொம்ப சந்தோஷமாகி ஓடி வந்து விசுவத்தம்மா அப்படியே கட்டி பிடிச்சி முத்தி முகந்த அம்மா அறியா தெரியாது சொல்லிட்டு மன்னிச்சிருங்க என்று சொல்லி ரெண்டு பேரும் அழைச்சிக்கிட்டு வந்து விரிப்பெல்லாம் எடுத்து விரிச்சு ரெண்டு பேருக்கு சாப்பாட்டை கொடுத்தாங்க. ஒன்று சென்று முடிந்ததின் பின்பு அந்த விசுவத்தினாகி அரபியாருடைய வீட்டுக்கு வந்ததின் பின்பு அவர்கள் எந்த நேரமும் ஆண்டவனை வணங்கி துவா செய்வாங்க. யாருலாம் என்ன பிள்ளைய போல பாதுகாக்கின்ற இந்த அரபியாருக்கு இருக்கின்ற இந்த ஒரு குறையை நீக்கி அவங்களுக்கு நீ நல்ல ஒரு அவுலாதை கொடுக்க வேண்டும் என்று அந்த அம்மா நீண்ட மக்களே கொடுக்க வேண்டும். அந்த அம்மா துவாவை அல்லாஹ் அப்படியே கபூல் செய்தார். அந்த அரபியாருடைய மனைவி நீண்ட வயசுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கிருபியை கொண்டு அந்த அம்மா அமர் உண்டாகி அரபியாருடைய மனைவியுடைய உலகத்தினுடைய ஒப்பனைப்படி ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆக ஒன்பது நாளிக 10 மாதம் நிறை சிமந்தி பெற்றெடுத்தார் பாலகனி. 10 மாதம் நிறை சிமந்தி பெற்றெடுத்தார் பாலகனி. தந்தையை போல் முகத்தொழிவு தாயை போல கண்ணும் கருத்துமாக உடலும் உயிருமாக நாளொரு வண்ணம் முடன் வளர்த்து வந்தோம்.